வந்து சுமார் 4:30 அளவில் இந்த பகுதியில் வந்து மழை வந்து அதிகமாக மதியம் 2 மணிக்கு மேலே மழை அதிகமாகிடுச்சு. 2 நாளாக மழை பெஞ்சிட்டுருக்கு. 2 மணிக்கு மேலே மழை வெள்ளம் அதிகமானதின் காரணமாக அந்த மண் சரிவு ஏற்பட்டு ஒரு பாறை உருண்டு வந்ததுங்க. ஆனால் மண் அதிக அளவில் செஞ்சதுனால அப்படியே வந்து ஒரு 3 வீடை சுத்தமாக மூழ்கடிச்சிச்சிங்க. அதில் வந்து 2 வீட்டுக்காரங்க வெளியில் வந்துட்டாங்க. 1 வீடு வந்து இன்னும் மிஸ்ஸிங். அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்றது தெளிவாக தெரியல. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ஒன்றும் கண்டுபிடிக்கப்படல. அதனால் அவங்க வராங்கன்றது அவங்க தேடுதலில் தான் இன்னும் இருக்கிறாங்க. நேற்று நைட்டு எல்லாரையும் மீதி இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் வந்து வெளியில் கொண்டு போயிட்டோம். எல்லாரையும் கொண்டு போய் பள்ளியெல்லாம் தங்க வச்சு அமைச்சரும் ஆட்சியர் அவர்களும் வந்து சொன்னதின் பேரில் எல்லோரும் வந்து தங்க வச்சு அவங்களுக்கு உணவு எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப ஒரு பயந்த மனநிலையில் இந்த பகுதி மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இந்த மாதிரி ஒரு மண் சரிவு இந்த பகுதியில் ஏற்பட்டதில்லை. இவ்வளோ மழையும் வந்ததில்லை. அதனால் மிகப்பெரிய பாதிப்பு வந்து இங்கே ஏற்பட்டிருக்குது. ரெஸ்கியூ டீம் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. பேரிடர் மீட்பு குழுவும் வந்து நேற்றுலேருந்து ஒரு 75க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அவங்க பணியை செய்கிறாங்க. இங்கே வந்து எந்த வசதியும் இல்லை. ரொம்ப குறுகலான பாதையாக இருக்கிறதுனால இது ஒரு ஹிட்டாச்சியோ ஜேசிபியோ வந்து வேலை பார்த்து உடனடியாக சீக்கிரமாக மீட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் இருக்கிற பொருள்களை கொண்டு மீட்பு குழு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே ஒரு 3 அடிக்கு மேலே ரோடே புதஞ்சிருக்கு. ஒரு 40லேருந்து 50 வீடுகளுக்கு மேலே மண் ஃபுல்லாக ஒரு 8 அடி 10 அடி மண் ரொம்பி அவங்க எல்லாம் வீட்டை விட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 100 வீடுகளில் வந்துட்டாங்க. ஒரு 50 வீடுகளுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்குது. 4 வீடு சுத்தமாக முற்றிலுமாக இடிஞ்சிருச்சு. இடிஞ்சு இது புதஞ்சிருச்சு. அப்படி இந்த நிலச்சரிவில் 4 வீடுகள் சுத்தமாக புதஞ்சிருச்சு. ஒரு 50லேருந்து 60 வீடுகளுக்கு மேலே மண் ஒரு 10 அடி அளவில் நிரம்பி வீட்டில் யாருமே இல்லை, வசிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. எல்லா பொருளும் போயிடுச்சு. 50லேருந்து 60 வீடு வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இதுதான் முதல் முறை வந்து இப்படி வந்து ஒரு 4 அடி 5 அடி அளவுக்கு அந்த மண்ணோடு சேர்ந்து மழைநீரோடு சேர்ந்து மண்ணும் வந்து அவ்வளோ உயரத்துக்கு வந்துக்குது. இன்னும் நீங்கள் ஒரு அந்த சில பகுதிகளெலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைக் எல்லாமே மண்ணோட மண்ணாக புதஞ்சிருக்குதுங்க. ஒரு பைக் புதையிற அளவுக்கு அந்த சாலை வந்து ஒரு 6 அடி உயரத்துக்கு மண் புதஞ்சு சுத்தமாக தெரியாத மாதிரி இருக்குது. இங்கே வந்து மேலே வந்து இது வரைக்கும் என்னுடைய 40 வருஷம் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து இப்போ ஒரு 40 வருஷமாக அங்கே இருக்கிறோம். நாங்கள் அது இந்த ஆப்போசிட்டில் தான் இருக்கிறோம். இதுவரையிலும் அந்த மாதிரி நிகழ்வு நடந்ததில்லை. இது வந்து நைட்டு திடீர்னு நேற்று 4:30 மணிக்கு கடும் மழை பெஞ்ச காரணத்தினால அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு பாறை வந்து ஏதோ சரிஞ்சிருக்குது. அது உள்ளே வந்து ஒரு 7 பேர் மாட்டினிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக கிடையாது. அவங்கள வந்து மிஸ்ஸிங் அவங்க. அதனால் நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கோம். இன்னமும் இதுவரையிலையும் அது உள்ளே தான் இருக்காங்களா என்னான்னு தெரியல. மேலே பாறை வந்து மேலே நிற்கிறதுனால அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த பாறை எப்போ கீழே விழுந்துருமோன்றதுனால பேரிடப்பு குழு வந்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொல்லி நைட்டே வந்து அதற்கான பணியெல்லாம் துரிதப்படுத்தி வேலை நடந்துன்னு இருக்குது. ஆனால் இன்னும் அதுக்கான இது வந்து அவங்க சோர்ஸஸ் பார்த்து தான் இருக்காங்க. உள்ளே இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இது. இதே மாதிரி நிறைய இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா பைக்கிங்லாம் வந்து அப்படியே மூடிட்டுருக்கு. சில வீடுகள்லாம் அப்படியே வந்து டேமேஜ் ஆகி மண்ணரிப்பு ஏற்பட்டு உள்ளே அப்படியே மண்ணெல்லாம் பூந்துட்டுருக்கு. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.